நெக்ஸ்ட் குவெஸ்சன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆக்டிவிட்டீஸ் கான்ஸ்டியூட் ரியல் செக்டர் இந்த எக்கனாமி அப்படின்னு இந்த கொஸ்டின் இருக்குது. ஃபஸ்ட் ரியல் செக்டர் அதாவது எக்கனாமியில் என்னென்ன செக்டர் இருக்குதுன்னு தெரிஞ்சதுனால் நம்ம இதை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் மூணு செக்டர் இருக்குது. ஒன்று ரியல் செக்டர், செகண்ட் ஃபினான்ஷியல் செக்டர், மூணாவது கவர்மெண்ட் செக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இதில் ரியல் செக்டர் ஃபினான்ஷியல் செக்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ரியல் செக்டர் அப்படிங்கிறதுனா ரியல்னா இதில் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகிருக்கிறது தான் நம்ம ரியல் செக்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகிருக்கிறத ரியல் செக்டார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, அதுவே பணம் பணம் புழக்கம் அந்த கிரெடிட் அந்த மாதிரி விஷயங்கள் இன்வால்வ் ஆகிருக்கிறத ஃபினான்ஷியல் செக்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போது ரியல் செக்டார்னு என்னென்னு தெரிஞ்சது, ஃபினான்ஷியல் செக்டார்னு என்னென்னு தெரிஞ்சது. இப்போ இந்த நாலு ஆப்ஷன்ஸை மட்டும் பாருங்கள். ஓகே, ஃபார்மர்ஸ் ஹார்வெஸ்டிங் தேர் கிராப்ஸ், இது ஒரு ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டியா? கண்டிப்பாக வரும், ரியல் செக்டார் தான். டெக்ஸ்டைல் மில்ஸ் கன்வெர்ட்டிங் ரா காட்டன் இன்டு ஃபேப்ரிக்ஸ், இது ஒரு ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டியா? கண்டிப்பாக இது ஒரு ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டி. ஏ கமர்ஷியல் பேங்க் லெண்டிங் மணி டு ஏ ட்ரேடிங் கம்பெனி, இது ஒரு ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டியா? இல்லை, ஏன்னா இது வந்து மணி ரிலேட்டடான ஆப்ரேஷன். ஸோ இது வந்து ஒரு ஃபினான்ஷியல் செக்டார் தான். ஸோ தேர்ட் ஆப்ஷன் தப்பு. ஓகே, இதை வச்சு நம்ம ஈஸியாக இது பண்ணிடலாம். ஓகே, தேர்ட் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டோம்னாலே ஆன்சர்ஸ் பண்ணட்டும். ஃபைனலாக இதையும் பார்த்துருவோம். ஏ கார்பரேட் பாடி இஷ்யூயிங் ருபி டினாமினேட்டட் பாண்ட்ஸ் ஓவர்சீஸ், இதுவும் ஃபினான்ஷியல் செக்டர் தான். ஓகே, ஸோ த ஃபைனல் ஆன்சர் இஸ் 1 அண்ட் 2. ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டீஸில் இதெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்கோ அதெல்லாம் ரியல் செக்டார்.